கோவையில் பட்டப்பகலில் வீடு புகுந்த நபர் ஒருவர் பெண்ணிடமிருந்து தங்க நகையை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். கோவை சிங்காநல்லூரை சேர்ந்தவர் செல்வி. இவர் தனது மகள்களுடன் வசித்து வருகிறார். வழக்கம் போல் நேற்று காலை 10 மணி அளவில் வேலைக்கு புறப்படுவதற்காக வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வருவதற்கு கதவை திறந்துள்ளார். அப்போது கதவுக்கு வெளியே ஒருவர் இவருக்காக நின்று கொண்டிருந்துள்ளார். அவரை கண்டு அதிர்ச்சி அடைந்த செல்வி யார் நீங்கள் என கேட்டுள்ளார். உடனே அந்த நபர் வீட்டின் உரிமையாளர் அனுப்பிய ஆள் என்று கூறியுள்ளார். அவர் மீது சந்தேகம் எழுந்ததால் வீட்டை பூட்டிவிட்டு செல்ல அந்த பெண் முயன்றபோது அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தாலி சங்கிலியை பறித்து கொண்ட அந்த நபர் ஓடியுள்ளார். வெளியே இவருக்காக மற்றொரு நபர் பைக்கில் காத்திருக்க உடனே அதில் ஏறி தப்பி சென்றுள்ளார். திருட்டு சம்பவம் தொடர்பாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருவர் இருசக்கர வாகனத்தில் வந்ததும் ஒருவர் வெளியே காத்திருந்து நோட்டமிட்டதும் தெரிய வந்தது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு செயின் பறித்த நபர்களை தேடி வருகின்றனர்.